எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுவும் நம்ம சொந்த ஊரில் கொள்ளும் போது எவ்வளோ நல்லாயிருக்கும், அதுவும் ஒரு ஸ்பெஷலான பர்சன் கூட கொண்டாடும் போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். சேம் திங் தாங்க இன்றைக்கி நாங்கள் சூப்பராக ஒரு பொங்கல் வைக்க வந்திருக்கோம். அது பாருங்கள் டண்டடைங் பாருங்கள், அழகாக மண்பானை வச்சு இந்த மாதிரி பொங்கல் கொண்டானே ரொம்ப ஆசை. ஸோ இன்றைக்கி ஒரு வ்ளாக் மாதிரி ஒரு ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அப்படியே பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, சிம்பிளாக பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான், பட் ரொம்ப அழகாக வந்து அவுட் புட் வந்திருக்கு. ஸோ அதனால் சட்டுன்னு ஒரு வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, அதனால் அப்படியே ஒரு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களாம் இன்வைட் பண்ணுற பாருங்கள். நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட், பிகாஸ் என்னன்னா ஒரு பொங்கல் வச்சு இது பண்ணலாம், நம்ம என்னதான் டேஸ்டியா பண்ணுவோம் சென்னை ஸ்டைல பண்ணுவோம், பட் ஊர் ஸ்டைல அந்த பொங்கல் வந்து ரொம்ப ருசியா இருக்கும் இல்லையா. சோ டேஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அதை அப்படியே இவங்க கூட ஒரு ஃபன்னா ஜாலியா நாங்க கொண்டு போறோம். சோ வாங்க வீடியோ கொள்ள அடுப்ப பத்த வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா என் கூட யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் பால் ஊற்றி பால் பொங்க போதா, இப்போ அரிசி போட போகிறோம். பால் பொங்க போகுது, சிக்கி யங்ஸ்டர்ஸ் கூட சிக்கி சின்னாபின்னமா ஆகப்படுறானு பாருங்க நீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கிராமத்து மக்களோட இந்த பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பால் பொங்க போது சீக்கிரம் வந்து பாருங்க. சந்தோஷமா ஹாப்பியா கிராமத்து மக்களோட பொங்கல் சூப்பரா செலிப்ரேட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சூப்பர் ஹாப்பி பர்த்டே.